வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே நீங்கள் இருக்கிற இடத்த நல்ல தன ஆகர்ஷணம் பொருந்தியதாக மாற்ற வேண்டுமா அந்த இடத்தை அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஒரு பண ஜாடி செய்முறை இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் இது இருக்கிற இடத்துல பணம் ஆக்கர்ஷனம் தானாகவே செய்ய ஆரம்பிக்கும் முதல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் சிறிது முனை உடையாத பச்சரிசியை இடவும் ஒரு பெரிய கண்ணாடி பாட்டில் இல்லை சின்ன கண்ணாடி பாட்டில் மீடியம் சைஸ் இப்படி வேணால் எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலில் பச்சரிசியை இடுங்க பின் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை இடவும் அதில் மேலும் சிறிது அரிசியை இட்டு இரண்டு ரூபாய் நாணயம் ஒன்றை இடவும் பின் சிறிது அரிசி அதன் மேல் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் மேலும் சிறிது அரிசி அதன் மேல் ஒரு பத்து ரூபாய் நாணயம் பின் மேலும் சிறிது அரிசி பாட்டில் நிறையும் வரை இட்டு மூடி பின் மூடியில் சிறிதாக ஆறு துளை இடவும் ஆறு ஓட்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை தங்கள் வீட்டு ஷோகேஸ் அல்லது பூஜை அறை அலுவலகம் ஆயின் பணப்பெட்டி அருகே வைத்து விடவும் எங்கே வைப்பினும் தினசரி தங்கள் கண்பார்வை படும் இடமாக இந்த இடம் இந்த ஜாடி இருக்க வேண்டும் பிரபஞ்ச சக்தி மூலம் தன ஆக்கர்ஷணம் செய்யும் சக்தி இதற்கு உண்டு மாதம் ஒரு முறை அரிசியை பறவைகளுக்கு இட்டு பின் அதே நாணயங்களை வைத்து மாற்றும் மிக விரைவாக பலன் தரக்கூடிய ஒரு சூட்சம பரிகாரம் இந்த முறை இதை உபயோகித்து நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க நண்பர்களே இதுக்கு வந்து ஈடு இடையான ஒரு தன ஆகர்ஷண ஒரு பரிகாரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது ரொம்பவும் எளிமையான பரிகாரம் எந்த விதமான காசு செலவும் இல்லாமல் ஒரு பத்து ரூபாய் நாணயம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு இரண்டு ரூபாய் நாணயம் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இந்த நான்கு நாணயம் மட்டும்தான் வேணும் நான்கு நாணயம்தான் விற்கணும் பணம் விற்கக்கூடாது பேப்பர் தாள்கள் விற்கக்கூடாது பச்சை அரிசி மட்டும் எடுத்துக்கோங்க பாட்டில் வந்து நல்ல பாட்டிலாக எடுங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு முதல்ல அந்த பாட்டிலை சுத்தப்படுத்துங்கள் ஏன்னா உப் பாட்டில் வந்து சில சமயம் நீங்கள் எங்கேருந்து வேணால் வாங்கிட்டு வந்துட்டலாம் அதில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜிலாம் எடுக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் பாட்டிலை வந்து உப்பு போட்டு நல்லா கழுவிடணும் ஒரு பக்கெட்டில் உப்பு தண்ணி ஊற்றி உப்பு தண்ணி ஊற்றிட்டு அது மேலே ராக் சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி பக்கெட்டில் இந்த பாட்டில் அதில் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க நீங்க வச்சிருக்க கூடிய அந்த நான்கு காயினும் கூட அந்த உப்பு தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்க வேண்டும் இந்த ஜாடியை செய்யும் பொழுது நீங்கள் பூஜை அறையின் முன் உட்கார்ந்து மகாலட்சுமி குபேரர் இவங்க எல்லாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு நம் வீட்டில் இருக்கிற இப்ப வீடு வீட்டுக்காக நீங்க இந்த ஜாடி செய்வீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எந்த வகையான குறையும் இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டே இந்த ஜாடியை நீங்க செய்ய ஆரம்பிங்க முக்கியமான விஷயம் இந்த ஜாடி உங்க கண்ணில் படுற மாதிரி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கிய குறிப்பு இந்த இடத்துல அது வந்து ஆறு துளை இட வேண்டும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க அஞ்சு ஏழு எல்லாம் விட்டுற போகிறீங்க ஆறு துளை கரெக்டா இருக்கணும் இரும்பா இருந்துச்சுன்னா ஓட்ட போட்டுக்கோங்க இரும்பு பார்த்து இரும்பு முடியா இருந்தாலும் அதுலேயும் ஓட்ட போட்டு தான் செய்யணும் அது செய்யாமலாம் இருக்கக்கூடாது அப்படியே திறந்து வைக்கவும் கூடாது சரிங்களா ஓகே அன்பர்களே இது போன்று நிறைய பணம் சேருவதற்கான தாந்திரீக குறிப்புகள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் வர காத்துக்கிட்டு இருக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நன்றி அன்பர்களே வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்